ஜனநாயகத்தில் காலம் காலமாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமமான வாய்ப்புகள் என்பது அவர்களின் அடிப்படை உரிமை என்ற உண்மையை செயல் வடிவில் ஆதிக்கம் புறையோடிய நமது சமூகத்திற்கு புரிய வைத்து காட்டியவரின் பிறந்த நாள் என்று. விஸ்வநாத் பிரதாப் சிங், விபி சிங்கின் பிறந்த நாள். இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி அல்லாத இரண்டாவது பிரதமர் விபி சிங். மண்டல் கமிஷன் எல்கே அத்வானி கைது, முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தது, ஊழலை முன்னிட்டு காங்கிரஸில் இருந்து விலகியது என விபி சிங் தான் நம்பும் விழுமியங்களை எதன் பொருட்டும் கைவிடாத அரசியல் தலைவராக இருந்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் பின் பதவி விலகுவதற்கு முன்பு எதிர்கட்சிகளை நோக்கி, எந்த மாதிரியான இந்தியாவை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீர்கள் என்று அவர் கேட்ட கேள்விக்கான அவசியமும் ஆயுளும் இன்றும் தேயவில்லை. மிஸ்டர் கிளீன், நேர்மையாளர், பிடிவாதக்காரர் என்றே அழைக்கப்பட்ட விபி சிங் 1931 ஜூன் 25 அலகாபாத்தில் ஜமீன்தார் வம்சத்தில் பிறந்தவர். அலகாபாத், புனே பல்கலைக்கழகங்களில் சட்டம், இயற்பியல் கற்ற இவருக்கு ஆரம்ப காலத்தில் அணுவிஞ்ஞானியாக வேண்டும் என்பதுதான் கனவு. பின்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து மக்களவையிலும் சட்டமன்றத்திலும் பங்கு வகித்தார். அதன் பின்புதான் இந்திரா காந்தி இவருக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் பதவியை தர முன்வந்தார். முதல்வராக பணியாற்றிய விபி சிங் அவரது ஆட்சி காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அச்சுறுத்தலாக இருந்த கொள்ளை சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தார். ஆனால் கொள்ளை கும்பலை அவர் நினைத்தது போல் அடக்க முடியாத காரணத்தால் தன் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார், பதவியும் விலகினார். மிஸ்டர் கிளீன் என்ற பெயரின் மீது அப்போதுதான் நம்பிக்கை உருவாக ஆரம்பித்தது. அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் வர்த்தகத்துறை இணையமைச்சராக இருந்தவர் ராஜீவ்காந்தியின் ஆட்சியில் நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். அப்போது இவர் முன்னெடுத்த வருமான வரி சோதனைகள் பெருமளவு பேசப்பட்டன. திருபாய் அம்பானி, அமிதாப் பச்சனின் சகோதரர் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளால் இவருக்கு அழுத்தங்கள் அதிகரித்தன. நிதித்துறை பிடுங்கப்பட்டு பாதுகாப்புத்துறை வழங்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற இவர் போஃபர்ஸ் பீரங்கி வாங்கியதில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஊழலை குறித்து கேள்வி எழுப்பினார். அதனால் ராஜீவ்காந்தியுடன் உருவான முரண்பாடு அவரை கட்சியை விட்டு நீக்கப்பட வைத்தது. காங்கிரஸை விட்டு வெளியேற்றப்பட்ட பின்னர் இவர் உருவாக்கியதுதான் ஜனதா தளம். ஜனதா தளத்தின் மூலம் அவர் செய்துவிட்டு போன மாபெரும் மாற்றம் மண்டல் கமிஷன். இந்திய தேர்தல் வரலாற்றில் கூட்டணிக்கான இலக்கணங்களை புதிதாக கற்பித்த பெருமை இவரையே சாரும். ஜனதா கட்சி, லோக் தளம், ஜெகஜீவனுடைய இந்திய தேசிய காங்கிரஸ், பிற மாநில கட்சிகள் என காங்கிரஸ்க்கு எதிராக தேசிய முன்னணியை உருவாக்கினார். பாஜக, இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் பிரதமராக பதவியேற்றார். 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த மண்டல் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தினார். எதிர்பார்த்தபடியே நாட்டில் அங்கங்கே கலவரங்கள் வெடித்தன. ஆனாலும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக, அரசியல், பொருளாதார விடுதலையை அடைய வேண்டும் என்பதில் அவர் உறுதியாயிருந்தார். அந்த நேரத்தில் தான் பாஜக அயோத்தி விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுத்திருந்தது. எல்கே அத்வானி ரத யாத்திரை தொடங்கியது. பாபர் மசூதி என நாட்டில் மதவாத சக்திகள் தங்களின் திட்டங்களை அரங்கேற்ற முனைந்த போது அதை முறியடிக்க முயன்றவர் விபி சிங். பிரிவினையை தூண்டுகிறார் என அத்வானி அப்போதுதான் கைது செய்யப்பட்டார். மண்டல் கமிஷனுக்காகவே அதிருப்தியில் இருந்த பாஜக விபி சிங் அரசுக்கான ஆதரவை விலக்கிக் கொண்டது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவரின் அரசு கவிழ்ந்த பிற்பாடு அவர் எதிர்கட்சிகளை நோக்கி கேட்ட கேள்விதான் இது. எந்த மாதிரியான இந்தியா வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஓராண்டு பிரதமர் காலத்தை நிறைவு செய்வதற்கு 16 நாட்கள் முன்னதாக நவம்பர் 7, 1990 அவர் பதவி விலகினார். தேசிய முன்னணி கலைந்தது. அதன் பின்பு பல முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்தன. வரலாற்றில் அழியாத கரையாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவம் நடந்தேறியது. அதன் பிறகு 1996 தேவகவுடா, பின்னர் குஜராத் பிரதமராக பதவியேற்க முக்கிய பங்காற்றியவர் விபி சிங். அப்போதுதான் இரத்த புற்றுநோயால் தான் பாதிக்கப்பட்டிருப்பது அவருக்கு தெரிய வந்தது. சில வருடங்கள் பொது வாழ்க்கையிலிருந்து அவர் விலகியிருந்தார். அதன் பிறகு தான் உருவாக்கிய ஜனமோர்ச்சாவை மீள் உருவாக்கம் செய்தார். அந்த நேரத்தில் உத்தரப்பிரதேச விவசாயிகளின் நிலங்களை ரிலையன்ஸ் நிறுவனம் ஆக்கிரமித்த சம்பவத்தில் இடதுசாரி கட்சிகள் விவசாயிகளுடன் போராட்ட களத்தில் நின்றார், கைதானார். புற்றுநோயுடன் சிறுநீரக பாதிப்பும் சேர்ந்து கொள்ள 2008 நவம்பர் 27 அன்று காலமானார். தமிழகத்திற்கும் விபி சிங்குக்கும் நல்ல உறவு இருந்தது. காவிரி நடுவர் மன்றம் அமைத்திட துணையாக நின்றவர் விபி சிங். கலைஞர் விபி சிங் இறந்த பிற்பாடு அவரை அரசியல் நாகரிகத்தின் சின்னம் என்று குறிப்பிட்டு பேசினார். தேர்தலில் ஒரு இடத்திலும் வெல்லாத நிலையில் மத்திய அமைச்சரவையில் திமுகவிற்கு வாய்ப்பளித்து மாறனை அமைச்சராக்கினார் இவர். லட்சியவாதங்களும் கொள்கை மீதான பிடிப்புகளும் மறைந்து வரும் நிலையில் இந்திய ஜனநாயகத்தின் மாண்பை ஒரு நாளும் தரம் தாழ விடாத, சமரசமின்றி போராடக்கூடிய தலைவராக வரலாற்றில் நினைவு கூறப்படுகிறார் விபி சிங். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.